ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாஸ் கிச்சனில் ரஸ்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி போட்டிருந்தோம் இல்லையா, அதே ரெசிபியில் நான் ஒரு கேக் செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ரஸ்க் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் பேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. ரொம்ப திக்காக இது பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு நம்ம இந்த சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா பேக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து திருப்பி வச்சுட்டு எல்லா சைடும் வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து திருப்பி வச்சுட்டு மறுபடியும் இந்த சைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். இது வந்து கேக் ரஸ்க், இதே மாதிரி ப்ரெட்லேயும் ரஸ்க் செய்யலாம். நம்ம யூஸ்வலி கடையில் வாங்குறதெல்லாம் வந்து ப்ரெட்டில் செய்கிற ரஸ்க். நான் வந்து இந்த ஸ்பாஞ்ச் கேக்கோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். நம்மளோட ரஸ்க் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்படி மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இது ப்ரெட்லேயும் செய்யலாம், கேக்கில் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டீ டைமுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.